விஃபோரியோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார திரை விமர்சனத்தில் அதோ முகம் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதோ முகம் அப்படின்னா தமிழில் வந்து மூணு நாலு வார்த்தைகள் அர்த்தங்கள் வருது. விலாசம் தெரியாத மேகம், சிவனோட ஆறாவது முகம், மறைக்கப்பட்ட முகம் அப்படின்னு நிறைய பொருள்படுது. இருந்தாலும் அதோ முகம்ங்கிறதே ஒரு தமிழ் வார்த்தை தான், நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்து சுனில் தேவ் படத்தை இயக்கியிருக்காரு. அருண் விஜயகுமார் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காரு. விஷ்ணு விஜயன் இந்த படத்துக்கு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதாநாயகன் எஸ்பி சித்தார்த், கதாநாயகி சைத்தன்ய பிரதாப். நடிகர்கள் மிக குறைவான ஒரு நடிகர்களை வச்சு ஒரு நிறைவான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, நம்புகிறவங்களையும் சந்தேக கண்ணோட பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட, தன்னோட சொத்து தெரியாமல் அதே ஒரு எஸ்டேட்டில் ஒரு பணியாளராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இறுதி கட்டத்தில் இவரோட சொத்து தான் தெரிய வரும்போது அந்த சொத்தை மீக்க இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார், எதிராளிங்க இந்த சொத்தை அபகரிக்க அவங்க என்னென்ன விஷயத்தை கையாண்டாங்க அப்படிங்கிற சொல்கிற படம் தான் அந்த படம். ஒரு நல்ல கருத்துள்ள படம். படத்தில் எஸ்பி சித்தார்த்தோட மனைவியாக சைத்தன்யா பிரதாப் போடுறாங்க. மனைவிக்கு வந்து ஒரு திருமண நாளில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாண்டி ஃபோனில் இருக்க ஒரு ஆப்பை வந்து கையாளுறாரு. மனைவிக்கு தெரியாமல் கையாளுறாரு. அந்த ஃபோனில் கையாளுற விஷயம் வந்து மனைவி வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இவர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டே இவரோட லேப்டாப்பில் பார்க்கும்போது அவங்க மனைவி செய்கிற வேலையெல்லாம் இவர் ரசிச்சுக்கிட்டே வர்றாரு. ரசிச்சுட்டே வர ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து வேறு யாரோ வந்து போகிறாங்க அங்கிற விஷயம் வரும்போது மனைவி மேலே இவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தால் எதனால் அப்படிங்கு இவர் கொஞ்சம் தேடுதல் வேட்டை கொஞ்சம் தீவிரம் பார்க்கும்போது, படம் முழுக்க சஸ்பென்ஸ் ஆகும்போது, இந்த அபகரிக்காண்டி அவங்க யாரார் என்னென்னா ஒரு பெரிய பேக்ரவுண்டில் ஒரு பின்னணியில் பெரிய டீம் ஒர்க் நடக்குது, அதெல்லாம் முறியடிக்கிறாரா கதாநாயகன். இவங்கள சொத்து அபகரிக்கிறது என்னென்ன யுத்திகளை கையாளுறாங்க ஒரு வசதி தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. படத்துக்கு வந்து பெரிய பழமாக இசையும் கேமராவும் பிஜிஎம்மும் பெரிய ஹெல்ப்பாக இருக்குது படத்துக்கு. இன்றைக்கி வந்து புதுசாக வர டேரக்டர் வந்து நிறையா சிந்தனையோடு வர்றாங்க. நடிகர்கள் தேவையில்லை, படத்தோட வெற்றிக்கு நம்ம குத்துப்பாட்டு டமால் டிமில் அந்த சேசிங் அப்படி ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு மலை கிராமத்தில் சின்ன ஒரு விஷயத்தை கையெடுத்து ரொம்ப அழகாக ஒரு படம் முழுக்க ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப இளையதான விஷயம் இல்லை. அதை வந்து டைரக்டர் ரொம்ப சாமர்த்தியமாக புத்திசாலித்தனமாக இது பண்ணியிருக்காங்க. படத்தை நடித்தவங்களும் அந்த கேரக்டருக்கு பொருத்தமான நல்லா எஸ்பி சித்தார்த்தன்ற வந்து ஒரு அப்பாவியாகவே வாழ்ந்துட்டு வர்றாரு படத்தில். அதே மாதிரி இந்த கதாநாயகின்றவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனைவியாக இருக்காங்க. அவங்களோட மறுபக்கம் நம்ம திரையில் பார்க்கும்போது அவரோட வேற ஒரு இன்னொரு முகத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஷாக்கு. அந்தளவுக்கு படத்தை திருளாக சஸ்பென்ஸாக ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஒரு முக்கியமான திருப்பு முனை என்ன கேட்டிங்கன்னா, செய்யாத ஒரு குற்றத்துக்காண்டி கதாநாயகன் எஸ்பி சித்தார்த்தை வந்து திரைக்கு ஒரு செல்லும் ஒரு சூழல் வந்துடுது. அங்கே வந்து எதிர்பாராதமாக அருண் பாண்டியனை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட தன்னோட குறையெல்லாம் சொல்லும்போது இவ்வளோ பெரிய ஆளை இப்படி சூழ்நிலை கைதியாக்கி ஒரு சிறைக்கில் அடைச்சிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் அருண் பாண்டியனுக்கு. சரி, இப்போ நான் உன்னை காப்பாற்றுறதுக்குன்னு என்ன செய்யணுங்கிறதுல அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு டீல் வருது. அந்த டீல் வரும்போது அதுக்கு அருண் பாண்டிய ஒத்துக்கிட்டு இவருக்கு வெளியில் வர்றதுக்கான உதவிகள் செய்கிறதோட வெளியில் இவனை அனுப்பிச்சவங்களுக்கு என்னென்ன செய்யணும், யார் யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு திட்டம். அருண் பாண்டியன் வந்து ஒரு பெரிய குற்றவாளி, பெரிய கொலைகாரன், நிறைய கொலை வழக்கில் தேடப்பட்ட ஒரு கிரிமினல் தான். அவரை முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாசிங் ஷாட்டாக பேப்பர் கட்டிங்காக காமிச்சு அதை இளமை அருண் பாண்டியனை காமிச்சு முதுமையும் காமிச்சு ஒரு சின்ன பாசிங் சீனில் முடிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ரவுடிங்கிறத காமிக்கிறக்காண்டி இந்த ஒரு சின்ன பாசிங் சீனை வச்சு அதை சொல்லியிருக்காங்க. அப்போ அருண் பாண்டியன் மேலே இவருக்கு ஒரு நம்பிக்கை வந்து இது விஷயத்தை சொல்லும்போது அது அருண் பாண்டியன் செய்கிற விஷயங்கள் படத்துக்கு ரொம்ப திருப்புமுனையாக இருக்குது. படத்தை ரொம்ப வேகமாக கொண்டு போகுது. நம்ம பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அப்பாவிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடச்சிரும். ஒரு நம்ம ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு அப்பாவிக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுன்னு நல்ல நம்மளை கைதட்டி ரசிக வைக்கிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அருண் பாண்டியன் வந்து ஒரு படத்தோட வேகமும் ஒரு டேர்னிங்கும் வர்றதை நம்ம பார்த்து ரசிக்க முடியுது. இந்த படத்தெல்லாம் தியேட்டரில் பார்த்து இந்த மாதிரி படத்துக்கு நம்ம வரவேற்பு கொடுத்தாகணும். அப்போ தான் தமிழ் சினிமாவில் மேலும் மேலும் மென்மேலும் நல்ல நல்ல படங்கள் வரும். அடுத்த வரும் தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல எழுப்ப, இதெல்லாம் குடும்பமாக குழந்தைகளோட கூட்டு போய் காமிக்கும்போது தான் அவங்களுக்கு மனநிலையில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எதிர்காலத்தில் எப்படிலாம் சமாளிக்கணுங்கிற விஷயத்தை கற்றுக்குவாங்க. அந்தளவுக்கு படம் சிறப்பாக வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து ஒரு வெற்றி படமாக்குறது ரசிகர்களை ரொம்ப பொறுப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.